அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான 5 விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் கௌதம். ஸோ சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட்டாக வந்து வரும். கைஸ், நம்மளோட தம்ப்நெயில் பார்த்துட்டு உடனே இவன் வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் யூடியூபரோட சீன் போடுறான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் கிளிக்கியாக வந்து கொஞ்சம் கேட்சியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் வந்து போட்டிருந்தேன். உடனே நான் வந்து பெரிய ஆள் அப்படின்றதான் நீங்கள் நினைக்க வேண்டாம். நானும் உங்களை மாதிரி ஒரு நார்மல் வந்து ஹியூமன் பீயிங் தான். ஓகே நண்பா, உங்களில் எத்தனை பேருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் ஆகணும் அப்படின்ற கனவு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், உன்னோடைய இந்த இதெல்லாம் வந்து தேவை கிடையாது, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சில மோட்டிவேஷனோட ஒரு 5 விஷயங்கள் நான் வந்து சொல்ல போகிறேன். அந்த 5 விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது ஒரு லாங் டேர்மில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் ஆகணும் அப்படின்னா பொறுமை ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். சக்ஸஸ் அப்படின்றது ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து நடக்கிற விஷயம் கிடையவே கிடையாது. லாங் டேர்மில் தான் சக்ஸஸ் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ யூடியூபும் அதே மாதிரி தான். ஸோ லக் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துல வந்து அந்த வெற்றி அப்படின்றது கிடைச்சி போயிடும். பட் நம்மள பல பேருக்கு அந்த லக் அப்படின்றது அந்தளவுக்கு வந்து இருக்காது. ஸோ நம்ம எல்லாமே பண்ணக்கூடிய விஷயங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் நம்ம வந்து மேலே வந்து வர முடியும். அப்படிப்பட்ட நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடும்போது யூடியூப்ல வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் உங்கள் சேனல் வந்து நல்ல க்ரோத் அடைகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அவ்வளோ டைம் உங்களால் வந்து பொறுமையாக இருக்க முடியுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் தான் ஒரு லாங் டேர்மில் உங்களால் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியும். சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக கண்டிப்பாக வந்து ஆகலாம். ஸோ அதனால் உங்களுடைய பொறுமை ரொம்ப 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 அவசியம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸை வந்து மதிக்க கற்றுக்கிறது. நிறைய பேர் பண்ணால் தவறக்கூடிய விஷயம் வந்து இது தான். உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் சேர்த்து தான் உங்கள் சேனல் வந்து வளர்த்து கொண்டு போகிறாங்க. ஸோ அதனால் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மதிக்க கற்றுக்கோங்க. உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லலாம், கன்ஸ்ட்ரக்டிவாக யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது, ப்ரோ நீங்கள் இதை மாற்றுங்க, நீங்கள் அதை வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும், நீங்கள் இப்படி பண்ணுறது நல்லா இருக்குது, நீங்கள் இதை செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொன்னாங்க அப்படின்னா, இவன் யாரா நான் சொல்றதுக்கு, நான் யாரா கேட்கறதுக்கு அப்படின்ற மென்டாலிட்டி வந்து விட்டுருங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களால் க்ரோ பண்ண முடியாது. ஏன்னா அந்த சைடு வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு தான் நீங்கள் என்ன மாதிரி தவறுகளை வந்து பண்ணுறீங்க அப்படின்றது தெரியும். அதனால தான் அவங்க வந்து சுட்டி காட்டுறாங்க. அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு கரெக்ட் பண்ணிங்கனாலே உங்களோட வீடியோஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த கமெண்ட்டை வந்து பாருங்கள். இந்த கமெண்ட்டை வந்து ஒரு நண்பர் வந்து நம்ம சேனல் வந்து போட்டிருக்காரு. ஸோ ப்ரீவியஸாக நம்ம பண்ண வீடியோஸ்க்கும் இப்போ இருக்க வீடியோஸ்க்கும் ரொம்பவே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. தம்ப்நெயில்ஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து நல்லா உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கவனித்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வீடியோ ஸ்டைலை வந்து மாற்றணும். ஸோ அப்படிப்பட்ட நீங்கள் பண்ணும்போது உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக ஆக முடியும். ஸோ அதனால் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸை வந்து மதிக்க கற்றுக்கங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜீரோவில் இருக்கும்போது என்ன மாதிரி இருந்தீங்களோ நீங்கள் எவ்வளோ ஹைட்ஸ் போனாலும் அதே மாதிரி தான் வந்து இருக்கணும். நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுகள் வந்து இதை தான். ஓரளவு வந்து க்ரோ ஆகிட்டால் போதும், அவங்க வந்து பண்ணுற ஆட்டோ இருக்கே அப்பா அவ்வளோ வந்து சேஞ்ச் ஆகிடுவாங்க, பயங்கரமாக சேஞ்ச் ஆகிடுவாங்க. பர்சனலாக நான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன். என் கூட பழகினவங்க இப்போ அப்படி தான் வந்து இருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஒரு மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேசுவாங்க, அப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களோட நடவடிக்கையே சும்மா வேறு லெவலில் இருக்கும், நம்மளெல்லாம் வந்து கண்டுக்கூட மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே வந்து நடக்கும். அப்படிப்பட்ட தவறுகளை நீங்கள் வந்து செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே எந்த லெவலுக்கு போனாலுமே உங்களை வந்து கீழேருந்து நிறைய பேர் வந்து தூக்கி விட்டுருப்பாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களை வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து மறக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து செய்கிறாங்க. அந்த தவிர ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் வந்து என்றைக்கும் வந்து செய்ய மாட்டார். ஸோ அதனால் உங்களை வந்து ஜீரோவில் இருக்கும்போது யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ, யார் யாரெல்லாம் அவங்க கூட வந்து இருந்தாங்களோ அவங்களை என்றைக்குமே நீங்கள் வந்து மறக்கக்கூடாது. ஸோ நீங்கள் எப்படி ஸ்டார்டிங்கில் இருந்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் கடைசி வரை இருந்தால் மட்டுமே உங்கள் மேலே இருக்க ரெஸ்பெக்ட் வந்து வரும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் அதை மட்டும் தான் வந்து செய்வார். நாலாவது விஷயம் தான் உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்டஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போடுறீங்க இல்லையா, உங்கள் வீடியோஸில் நீங்கள் போடக்கூடிய விஷயத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் பற்றி ஒரு சேனல் வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, கிரிக்கெட்டை பற்றி என்னன்னே தெரியாதவங்க போயிட்டு ஒரு கிரிக்கெட் சேனல் ஆரம்பித்தா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா. அந்த கேம் பற்றி என்னென்னு தெரியாது, அதில் இருக்க ரூல்ஸ் என்னென்னு தெரியாது, அதில் இருக்க சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் வந்து தெரியாது. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுதோ அதில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மாதிரி வீடியோஸ் தான் நீங்கள் வந்து போடணும், அந்த மாதிரி டாபிக்ஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து கேள்விகள் கேட்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கேட்கும்போது எனக்கு இது தெரிலப்பா ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு தான் வந்து சங்கடமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து அவங்க உங்கள் மேலே வச்சுருக்க ரெஸ்பெக்ட் வந்து குறைச்சிருவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக எல்லா ஸ்டஃப்புமே வந்து தெரியணும். நீங்கள் என்ன வீடியோஸ் வந்து போடுறீங்களோ அந்த வீடியோஸில்
இருக்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் உங்கள் ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு அது தெரியல, அவங்க க்வெஸ்சன் கேட்குறாங்க, உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் போயிட்டு அதை அவங்ககிட்ட நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியாக நீங்கள் அவங்க வந்து ரிப்ளை பண்ணலாம். அதனால் முடிஞ்ச வரையும் நீங்கள் போடக்கூடிய வீடியோஸில் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், டெக்னிக்கலாக உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அஞ்சாவது கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேம் அண்ட் ஃபேம் இந்த ரெண்டையும் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறது. யூடியூப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களில் நிறைய பேர் வரக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபேம் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது பாப்புலாரிட்டி, நம்மளை வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியணும் அப்படின்றது நினச்சிட்டு தான் நிறைய பேர் நம்ம வந்து வருவோம். சொல்லிக் கொடுக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சைடும் ஒரு விஷயம் வந்து இருக்குது, இல்லைன்னு அப்படின்றத டினை பண்ண முடியாது. அப்படி நினைக்கிறவங்க கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்படி இருக்க உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்டன் லெவலில் நம்ம க்ரோத் வந்தோன்னு கண்டிப்பாக நம்மளை வந்து நிறைய பேர் வந்து ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, இவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். பட் அதே டைமில் சைட் பை சைட் நெகட்டிவிட்டியும் வந்து இருக்கும். அந்த நெகட்டிவிட்டியும் உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வளர வளர உங்களை பிடிச்சி கீழே இருக்கிறதுக்கு தான் நிறைய பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இருப்பாங்க, இந்த கம்யூனிட்டிலே வந்து அப்படி தான் வந்து இருப்பாங்க. ஓகே, இவன் இவ்வளோ நமக்கு மேலே வந்து வளர்ந்துட்டு போனால், நம்ம கீழே தான் இருந்தால், இப்போ எப்படி இவ்வளோ தூரம் வந்தான், இவனை பற்றி பத்து தப்பாக வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும். அந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ்க்கு காது வந்து கொடுக்காதீங்க. எப்பயுமே வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீ இக்னோர் பண்ணிருங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஏதாவது வந்து ஒரு கமெண்ட்ஸ் பேடாக வந்தாலும் அதை பற்றி வந்து கண்டுக்காதீங்க, அதை அப்படியே இக்னோர். பிளாக் யூடியூப்பை நல்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேம் ஆயிடும். இல்லை அது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க ஹைட் பண்ணலாம், பிளாக் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும் போது சைட் பை சைடு உங்களுக்கு நெகட்டிவிட்டியும் வரும். அந்த நெகட்டிவிட்டியை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயமே வந்து ஹேண்டில் பண்ணுவார். ஸோ அப்படிப்பட்ட அவங்க கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் வந்து ஆவாங்க. ஓகே கைஸ், இந்த அஞ்சு விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு லாங் டேர்மில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக கண்டிப்பாக வந்து வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், பிகினர் யூடியூபர் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து இருக்கும். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.